மங்களமான முடிவே. சம்ஸ்கிருத நாடகத்தில் இன்னொரு அம்சம் சொல்ல வேண்டும். பொது ஜனங்களின் மனப்பான்மையை அனுசரித்து நல்ல வழியில் நடக்கிறவன் கடைசியில் நன்மையே அடைவான் என்றுதான் காட்ட வேண்டும் என்று நாடக ஆசிரியர்களுக்கு விதி ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் உத்தர ராமச்சரித்தத்தில் கூட பவபூதி சோகரசத்துக்கு பேர் எடுத்திருந்தும் முடிவில் சீதை பூமிக்குள் போய் அப்படியே மறைந்ததாக இல்லாமல் மறுபடியும் ராமரோடு சேர்ந்ததாக மாறுதல் செய்திருக்கிறார். முடிவு மங்களமாக இருக்க வேண்டும். பொது ஜனங்களுக்கு தர்மத்தில் பற்றுதல் உண்டாக வேண்டுமானால் தர்மவான் சந்தோஷத்தை அடைந்ததாகவே காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஏற்கனவே ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதை மறப்பதற்காகத்தான் ஒரு பொழுதுபோக்காக நாடகம் பார்க்க வருகிறார்கள். இதிலே சித்தரித்து காட்டுகிற துக்கம் துக்கமாக இருக்கும் போதே அதற்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் ரொம்பவும் ரசிகர்களாக இல்லாமல் சாமான்யமாக இருக்கப்பட்டவர்கள் ஒரு நாடகம் பார்த்து முடித்து வீட்டுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு பழைய துக்கம் போதாது என்று புதுசாக ஒரு துக்கத்தை கொடுக்க வேண்டாம் என்ற அபிப்பிராயத்தில் எந்த நாடகமும் மங்களமாக முடிய வேண்டும் என்று சட்டம் மாதிரி போட்டுவிட்டார்கள். அதனால் பழைய சம்ஸ்கிருத நாடகங்களில் டிராஜடியே கிடையாது, எல்லாம் காமெடிதான். சோகத்துக்குள்ளும் நம்மை உயர்த்துகிற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். அதனால்தான் ஷேக்ஸ்பியர் போன்ற மேல்நாட்டு நாடகாசிரியர்கள் லோகமெல்லாம் கொண்டாடும் பெரிய டிராஜடிகளை எழுதியிருக்கிறார்கள். அது அவர்கள் தேசாரத்துக்கு பொருத்தம். அவர்கள் மற்ற பொழுதுகளில் சந்தோஷமாக இருக்க தெரிந்தவர்கள். பால்ரூம் டான்ஸ் என்று ஆடுவார்கள். அதனால் அவர்கள் டிராமாவில் அழுதால் பரவாயில்லை. நம் வாழ்க்கையில் இந்த டான்ஸும் ஆனந்தமும் கேளிக்கையும் இல்லை. அவை நமக்கு இருக்கவும் வேண்டாம். அதோடு நமக்கு பொதுவாகவே எத்தனை சௌகரியம் இருந்தாலும் வெளியிலே சந்தோஷமாக காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் மூக்கால் அழுவதே சுபாவமாக இருக்கிறது. இந்த அழுகைக்கு நடுவில் பொழுதுபோக்கு என்று ஒரு நாடகத்துக்கு போனால் அழுகையை ஜாஸ்தி ஆக்கி கொள்ளாமல் அங்கிருந்து சந்தோஷமாக திரும்ப வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் நாடக லட்சணம் வகுத்தவர்கள் மங்களமான முடிவே இருக்க வேண்டும் என்று விதித்ததாக சொல்லலாம். இதனால் எல்லாம் ஹாஸ்ய கூத்தாக காமிக்காக இருந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. எல்லா உணர்ச்சிகளும் கலந்திருக்க வேண்டும் என்பதால் தான் நவரசம் என்று பிரித்து வைத்து அவற்றை சித்தரிப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.